ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அந்த காலத்திலிருந்தே சோற்றுக்கற்றால மருத்துவத்திற்கு பயன்படுது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. அதில் சில முக்கியமானதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கற்றா இலையில இருந்து அதோட ஜெல்லை எப்படி எடுக்கணும்னு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் டைமில் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷனை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த அலோவேரா ஜெல் நேச்சுரல் சன்ஸ்க்ரீன் லோஷனை நமக்கு யூஸ் ஆகுது. இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகும்போது வெயிலின் பாதிப்பிலிருந்து நம்ம முகம் வந்து பாதுகாக்கப்படுது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கப்படுது. அடுத்தது, நம்மளை விட இந்த லேடிஸ் ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ், இப்படி நிறைய கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச க்ரீம் அண்ட் லோஷன்ஸை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. பட் இந்த அலோவேரா ஜெல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுனா முகம் அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் ப்ரைட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் பியூட்டி க்ரீம்களில் இந்த அலோவேரா ஜெல்லை தான் ப்ராசஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாகவே ஜெல்லை எடுத்து ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டா எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க. கற்றால ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஸ்மால் பீஸ் சாப்பிட்டு வந்தால் ஈறுகள் நன்று பலப்படும், குடல் சுத்தமாகும், வயிற்று புண் நீங்கும், மலர்ச்சிகள் பிரச்சனையும் நீங்கும். கற்றால ஜெல்லை புண்களின் மீதோ அல்லது அழுத்தமான தழும்புகள் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து தேய்ச்சி வந்தால் புண் தழும்பெல்லாம் சீக்கிரம் காணாமல் போயிடும். இது என் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததுங்க. கற்றாழை நச்சுத்தன்மை நிறைந்த கெமிக்கல்ஸை செயலிழக்க வைக்கும் ஆற்றல் உடையது. இதை டெய்லி சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த கிருமிகளை ஈஸியாக வெளியேற்றும். தலைக்கு தேய்த்து குளித்தால் தலையில் உள்ள பேன் பொடுகு புண்கள் நீங்குவதுடன் முடியும் நன்கு வளரும். பட் அலோவேரா குளிர்ச்சியானது, ஸோ கூல் பாடி ஆல்ரெடி உள்ளவங்க, சென்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாங்க அலோவேரா ஜெல் எடுக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலோவேராவை வெட்டிக்கணும். அலோவேராட ஒரு லீஃபை கட் பண்ண போகிறோம். ரெண்டு சைடு ஒரு முள் மாதிரி இருக்குது, அதை நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த அலோவேரா ஜெல்ல ஒரு மஞ்சள் கலர் லிக்யூட் மாதிரி வடியுது, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸ்கின்ல பட்ட சில பேருக்கு அலர்ஜி ஆகிரும், அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இதான் அந்த அலோவேரா ஜெல். சூப்பரா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.